ஒரு நார்மல் சைக்கிளை எப்படி ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான கன்வர்ஷன் கிட்டு வித் பேட்டரி நம்ம ஒலையரசி ட்ரேடர் அப்படின்றவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இவங்க கிட்ட ஒரு சைக்கிளை நீங்கள் எலக்ட்ரிக் சைக்கிளாக மாற்றணும் அப்படின்னா மினிமம் ப்ரைஸ் 10,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரைக்குமான ப்ரைஸ் ரேஞ்சில் கிட்ட அவைலபிளாக இருக்குது வித் பேட்டரி கூட. அதே போல் உங்களோட பைக்கை ஒரு எலக்ட்ரிக் பைக்காக மாற்றணும் இல்லை ஹைபிரிடாக மாற்றணும், பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரி ரெண்டுலேயுமே ஓடுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா கூட மினிமம் ப்ரைஸ் 25,000 ரூபாயிலேருந்து 70,000 வரைக்குமான ப்ரைஸ் ரேஞ்சில் கிட்ட அவைலபிளாக இருக்குது வித் பேட்டரி கூட. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இவங்களோட ஷாப் லொகேஷன் சென்னையில் பல்லாவரம்ல இருக்கு. நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பைக்கையோ சைக்கிளையோ கொண்டு போய் அவங்க கடையிலேயே கொடுத்து அங்கேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கன்வர்ஷன் கிட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்தலாம். 24 வோல்ட் பிஎல்டிசி மோட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் மோட்டர், நம்மளுக்கான ஹெட்லைட், பேட்டரியோட இண்டிகேஷன் வந்துட்டு காமிக்கும், அதெல்லாம் வந்துட்டு இதில் பார்த்துக்க முடியும். ஆக்சிலேட்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த த்ராட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரனுக்கான சுவிட்சும் வந்துட்டு இருக்குது. அடுத்ததான் கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் கூட தான் நம்ம மோட்டர் பேட்டரி இது எல்லாமே வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். மோட்டரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிளாம்ப் பிளேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டரு, வண்டி ஆன் பண்ணுறதுக்கான கீ, ஃப்ரீவீல் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயின், கூடவே லோட் ஆக்சலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஃப்ரீவீல் அடாப்டர், இதை வச்சு தான் நம்ம ரெண்டு ஸ்ப்ராக்கெட்டை நம்ம சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 24 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் கிட்லேயே வந்துட்டு வந்துருது நம்மளுக்கு. என்ன பேட்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்எஃபி லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பேட்டரி, 24 வோல்ட் 12 AH பேட்டரி, எல்எஃபி பேட்டரி அப்படின்றதுனால இந்த சார்ஜரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த பேட்டரியை வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணணும். நம்ம வாங்கியிருக்க இந்த கன்வர்ஷன் கிட்டு பேட்டரி வித் சார்ஜர் இந்த காம்போட ப்ரைஸ் எவ்வளோதுன்னா 18,500 ரூபா. இந்த சைக்கிளை தான் நம்ம எலக்ட்ரிக் சைக்கிளாக வந்துட்டு கன்வர்ஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீலில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீவீல் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம தனியாக வந்து கழட்டி எடுத்துடலாம். இந்த வீலில் இருக்கக்கூடிய ஆக்சில் போல்ட்டை வெளில எடுத்துகிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சில் போல்ட்டை உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு கிட்டில் வந்து ஃப்ரீவீல் அடாப்ட் பண்ணணும்னு காமிச்சோம் இல்லையா, அதை வந்து எடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீலேருந்து கழட்டி எடுத்து ஃப்ரீவீல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரீவீல் வந்துட்டு நம்ம வீலில் மாட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த அடாப்டர் இருக்கு இல்லையா, இந்த அடாப்டர் வந்துட்டு ஃப்ரீவீலில் வந்துட்டு ஏற்றுறேன். எவ்வளவு ஏற்றுறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் தான் ஏற்றுறேன். ஓகேவா, இந்த கண்டிஷனில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரீவீல கழட்டி எடுத்தோம் இல்லையா, அதே இடத்துல வச்சுட்டு ஃப்ரீவீல டைட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் கிட்டில் வந்துச்சு இல்லையா ஒரு ஸ்ப்ராக்கெட், இந்த ஸ்ப்ராக்கெட் அந்த ஃப்ரீவீல் அடாப்டரில் இருக்குல்ல ஏற்றுட்டு அதில் ஏற்றிக்கிறேன். சைக்கிள் வந்துட்டு எப்படி பெடல் பண்ணால் ரொட்டேட் ஆகுமோ அந்த சைடு பக்கம் தான் நம்ம வந்துட்டு ப்ரீவியில் வந்துட்டு வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது, இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட் ஆகுது. இப்போ நம்ம சைக்கிளில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ஸ்லீவ் இருக்குல்ல, அதை வந்துட்டு கழட்டி எடுத்துறேன். அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க த்ராட்டில் இருக்குல்லையா, அதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். த்ராட்டிலில் க்ரப் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம அலன் கீயை போட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதை நம்ம உள்ள தட்டு அலன் கீயை போட்டு லாக் பண்ணிடலாம். அடுத்ததாக சைக்கிளில் லெஃப்ட் சைடில் பிரேக் லிவர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கழட்டி எடுத்துறேன். அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரேக் லிவர் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். பிரேக் ஒயர் எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துகிட்டு அதை இந்த லிவர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த அந்த லைட் இந்த ஹேண்ட்பரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். மோட்டரை நம்ம சைக்கிள் கூட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாம் பிளேட் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மோட்டரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மோட்டரை நம்மளோட சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். உள்ளே போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம செயின் வரும் பார்த்தீங்களா இருந்து அந்த செயினை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டில் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ப்ரீவீலில் போட்டுக்கிறேன். அடுத்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செயின் எடுத்து நம்ம வெளியில் போட்டுருக்கோம்லையே ஒரு ப்ரீவீல், அந்த ப்ரீவீலில் வந்துட்டு போட்டுக்கிறேன். வாஷர் அந்த ஆக்சல் போல்ட்டில் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிளேட், அந்த பிளேட் எடுத்து வந்து நம்ம ஆக்சல் போல்ட்டு நம்ம போகிற மாதிரி வந்துட்டு காடி எடுத்திருப்பாங்க, அந்த காடிக்குள்ளார வந்துட்டு வச்சுட்டு நட்டை போட்டு லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ண வேண்டிய செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் எடுத்து மோட்டரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டில் வந்துட்டு போட்டுறேன். போட்டுட்டு நம்ம மோட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா செயின் வந்து எந்தளவுக்கு டைட்டாக வேணுமோ அந்தளவுக்கு டைட்டாக வந்துட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். சின்னதாக ரெண்டு கிளாம்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளோட கிளாம் பிளேட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பைப்லையும் வந்துட்டு டச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த கிளாம்பு போட்டு இப்போ வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு கிளாம்பு எடுத்துகிட்டு சைக்கிளில் கீழ்ப்பக்கத்தில் ஒரு பைப்பு வருது இல்லையா, அந்த பைப்பு கூட பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹோல்ஸ் வழியாக அந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ எந்த போல்ட்டையுமே ஃபுல்லாக டைட் பண்ணலை, இப்போ மோட்டர் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு தேவையான அளவு செயினில் வந்துட்டு டைட் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆக்சல் போல்ட் இருக்குல்ல அதை ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம கிளாம்புக்கு போட்டோம்லையே போல்ட், அது எல்லாத்தையுமே நான் இப்போ ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் இப்போ வந்துட்டு பெடல் பண்ணுறேன். பெடல் பண்ணும்போது மோட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரீவீல், அந்த ஃப்ரீவீல் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்.
நம்ம மோட்டரை ரன் பண்ணோம் அப்படின்னா பெடல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரீவேல, அது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம மோட்டரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சைக்கிளுக்கு நல்ல ஒரு நார்மல் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் பிளேட் வைக்க போகிறீங்க, இந்த ஆக்சல் போல்டில் வந்து டைட் பண்ண போகிறீங்க, இந்த பக்கம் ரெண்டு கிளாம் போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. இந்த பேட்டரி, இந்த கண்ட்ரோலர், இது ரெண்டையும் நம்ம சைக்கிளில் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேவை. அந்த பாக்ஸை மேக் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிவிசி பைப் ஒரு 5 இன்ச்சில் ஒரு பைப் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ நீளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 இன்ச் நீளம் இருக்கும். இதை தான் நம்ம பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு மாற்ற போகிறோம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளைவுட் பீஸ் வந்துட்டு ஒரு 5 நம்பர் வச்சிருக்கேன். இந்த 5 பீஸும் தனித்தனி பீஸாக தான் இருக்குது. எல்லா பீஸையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் ஷேப்பில் வருது இல்லையா. இந்த ஷேப்பில் இந்த பிவிசி பைப் வந்துட்டு மாற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிவிசி பைப் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பிவிசி பைப் இந்த கண்டிஷனுக்கு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ப்ளைவுட் பீஸ், அதை எடுத்து இந்த பிவிசி பைப்பு உள்ளார வச்சுட்டு மேலே ஹேமர் வச்சு தட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் உள்ளார போகும். திருப்பி இந்த கீழ்ப்பக்கத்தில் ஹீட் பண்ணிட்டு திருப்பி மேலே ஹேமர் வச்சு தட்டணும் அப்படின்னா அந்த ப்ளைவுட் பீஸ் ஃபுல்லாகவே இந்த பிவிசி பைப்பு உள்ளார போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் வந்து கிடச்சிடும். இப்போ உள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ளைவுட் பீஸ்லாம் தட்டி நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த பாக்ஸில் ஒரு சைடை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம், அதுக்காக பிவிசி ஷீட் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தது காமிச்சேன் இல்லையா, அதை வச்சுட்டு மேல் பக்கத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பா ஷேப்பில் ரெண்டு இரும்பு பிளேட்டை வளைச்சு எடுத்துருக்கேன், அதை அந்த சைக்கிளில் வச்சுட்டு கேபிள் டை போட்டு கட்டிக்கிறேன். பேட்டரி நம்ம உள்ளே வைக்கும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகும். ஆடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மோகோல் பீஸ் வந்துட்டு சின்னதாக வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து உடச்சிட்டு உள்ளார வந்துட்டு வச்சிடலாம். ஒரு 2-3 பீஸ் வந்துட்டு உள்ளே வச்சிடறேன். அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா பேட்டரியோட சார்ஜர் இருக்கு இல்லையா, சார்ஜர் பாயிண்ட், இதில் தான் நம்ம சார்ஜர் கொண்டாந்து சொருகணும். இதை நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸில் இந்த இடத்துல நம்ம கட்டமாக வந்து வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம இந்த கனெக்டில் வந்துட்டு வச்சிடலாம். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளக் இருக்கு இல்லையா, இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டர் வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் கூட வந்து கனெக்ட் பண்ணாமல் இருக்குது. கண்ட்ரோலரில் பிளாக் அண்ட் ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பேட்டரி கொடுக்க வேண்டிய ஒயர். இந்த ஒயரை நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வரக்கூடிய ஒயர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம சைக்கிளுக்கான கீ இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பாக்ஸில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன், அதில் விட்டுட்டு மேலே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோலர் கூட இந்த வண்டியிலேருந்து வரக்கூடிய ஒயர், அதாவது வந்து த்ராட்டிலே ஹெட்லைட் இதுலேருந்து வரக்கூடிய ஒயர் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த த்ராட்டிலேருந்து வரோட ஒயர்னு வச்சுங்களா, அதில் வந்து 3 நம்பர்னு போட்டிருப்பாங்க. கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய கனெக்டர்லேயும் வந்து 3 நம்பர்னு போட்டிருப்பாங்க, அது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த பேட்டரி பாக்ஸ் இருக்குல்லே, இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கிளாம்பு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பா ஷேப்பில், அதுக்குள்ளார வந்து வச்சுருந்தப்போ இந்த கண்ட்ரோலரில் நம்மளுக்கு நம்பர் போட்டுருக்காங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய ஒயர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். மோட்டரோட ஒயர் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கன்னா 2 ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா 2.5 ஒயராக வந்துட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வரையும் போகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இதையும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட்ரோலர் கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எல்லா ஒயருமே நம்ம கண்ட்ரோலர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பாக்ஸ் குள்ளார கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம போச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாமே ஒரு உள்ளே வச்சாச்சு. அடுத்த என்ன பண்ணுறோம்னா மேலே வந்து பிவிசி ஷீட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அணமண்டை போட்டு ஓட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சைக்கிள் இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் சைக்கிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஓட்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓரமாக ஓரத்தில் தான் நிற்கிறேன். இவ்வளோ நாள் பைக்கில் தட தடன்னு சவுண்டில் போனேன், எனக்கு சுத்தமாக சவுண்டே இல்லாமல் இந்த சைக்கிளில் போகும்போது உண்மையிலே அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு. இந்த சைக்கிள் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு XLT 50 எல்லாம் வந்து என்னால் ஓட்ட முடியல, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வெயிட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம வாங்கணும் அப்படின்னு போகும்போது அதிக காஸ்ட்னால வந்துட்டு வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கிள் வந்து ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 வருஷம் கிட்டு ப்ளஸ் பேட்டரி, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 10,000 ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே, அந்த கிட்ட நம்ம யூஸ் பண்ணி கூட ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம போக முடியும். கொஞ்சம் கம்மியான தூரத்தில் வந்துட்டு ரெகுலராக ஒர்க்குக்கு போகிறவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கிள் வந்து ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெட்ரோலோட ப்ரைஸ் இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும்.
நம்ம இப்போ நம்மளோட சைக்கிள் வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்கூடிய சார்ஜர் இருக்குல்ல, அந்த சார்ஜர் எடுத்துக்கிட்டேன். கூட பவர் கார்டை வந்துட்டு பவர் போர்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா, கனெக்டர் இருக்குல்ல இந்த கனெக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேட்டரிக்கான கனெக்டர் வச்சுருக்கோம் இல்லையா பாக்ஸில், அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். நம்மளோட பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிற நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரத்தில் ஃபுல்லாக வந்துட்டு சார்ஜ் ஆகிடும். சார்ஜரில் 2 இண்டிகேஷன் இருக்குது, ரெட் கலர் க்ரீன் கலர். ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். க்ரீன் கலர் வந்துருச்சு அப்படின்னா சார்ஜ் வந்துட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஜிபிஎஸ் ஸ்பீடோமீட்டர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்மளோட வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச ஸ்பீடு எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு சைக்கிளில் நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஸ்பீடு, அதிகமும் கிடையாது கம்மியும் கிடையாது, கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இது நம்ம இந்த சைக்கிளில் பெடல் பண்ணிட்டு போகிறதுனா கூட போகலாம். அதே நேரத்தில் த்ராட்டிலும் கொடுத்துட்டு கொஞ்சம் பெடல் பண்ணிட்டு போகிறதுனா கூட போகலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய ரேஞ்சை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேஞ்சு கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணிருக்கூடிய இந்த பேட்டரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி, 24 வோல்ட் 12 AH பேட்டரி. இந்த பேட்டரி நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு 25 கிலோமீட்டர் போகலாம். இதே ஈக்குவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12500 ரூபாயில் ஒரு கிட் இருக்குது அப்படின்னு சொன்னாலே, அந்த கிட்டில் இருக்கக்கூடிய பேட்டரி நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணி கூட நம்ம 25 கிலோமீட்டர் போகலாம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோட ப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த கன்வர்ஷன் கிட்ட நம்ம ஒலையரசி ட்ரேடர் கிட்ட இருந்தால் வாங்கியிருந்தோம். அவங்க கிட்ட சைக்கிள் பைக் ஸ்கூட்டர் இதுக்கு தேவையான கன்வர்ஷன் கிட்ட எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஆல் இண்டியா ஃபுல்லாக டெலிவரியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் பைக் ஸ்கூட்டர் எல்லாமே கன்வர்ஷன் பண்ணியும் கொடுக்குறாங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.